பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த வசனங்களின் மூலமாக இந்த வீடியோக்கள் மூலமாக உங்களோடு கூட பேசுவாராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன், நான் வாஞ்சிக்கிறேன், நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கடந்த சில வாரங்களாக வேதத்திலிருந்து ஸ்டாண்டிங் ஃபர்ம் என்கின்றதான தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இன்றும் ஸ்டாண்டிங் ஃபர்ம் என்கின்ற தலைப்பின் கீழே தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தி தந்த சில வசனங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:24-27 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சுரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பல ஓமைகளை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டுகிற மனுஷனை குறித்து ஓமையை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அவன் செய்கிறவனாய் இருப்பான் என்றால், அந்த மனுஷன் தன்னுடைய வீட்டை கண்மலையின் மேல் கட்டுகிற மனுஷனாய் இருக்கிறான் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். ஸோ அவன் கட்டுகிறதான அந்த வீட்டின் மீது என்ன நடக்கிறது என்றால், பெருவெள்ளமும் காற்றும் வந்து என்ன செய்கிறது என்றால் மோதுகிறது. ஏனென்றால் அந்த மனுஷனை விழத்தள்ள வேண்டும், அல்லது அவன் கட்டுகிறதான அந்த கட்டிடத்தை இடிக்க வேண்டும், அல்லது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இடிந்து விழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு என்ன செய்கிறது என்றால் பெருவெள்ளமும் காற்றும் வந்து அந்த கட்டிடத்தின் மீது மோதுகிறது. கடந்த வீடியோக்களிலே பெருவெள்ளம் எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து தியானித்தோம். இன்றைக்கும் காற்று எதை குறிக்கிறது என்கின்றதான வேதத்தின்படி சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். வேதத்தில் யோவின் புஸ்தகம் 1:19 வாசிக்கும் போது, யோவின் குமாரனாகிய மூத்த குமாரன் தன்னுடைய வீட்டில் விருந்தை ஆயத்தப்படுத்தி தன்னுடைய சகோதர சகோதரிகளை எல்லாம் அழைத்து அந்த விருந்து உண்கையில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, வனாந்திர வழியாய் பெரிய காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் மோதிய போது அந்த வீடு இடிந்து விழுந்ததாகவும் அந்த குமாரனும் குமாரத்திகளும் மரித்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ காற்றுக்கு எப்படிப்பட்ட தன்மை இருக்கிறது என்றால், ஒரு கட்டிடத்தை இடிக்கக்கூடியதான தன்மை அந்த காற்றுக்கு காணப்படுகிறது. இடிக்கிறது மாத்திரமல்ல, அந்த கட்டிடத்துக்குள் வாழ்கிறதான ஜனங்களுடைய உயிர்களை பறிக்கக்கூடிய தன்மை அந்த காற்றுக்கு இருக்கிறதை நாம் வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் இருந்து வாசிக்கும் போது அநேக காற்றுகளை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு காற்றானது ஒரு கட்டிடத்தை, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை இடிக்கக்கூடிய நிலைமை அதற்கு உண்டு என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கும் இந்த வீடியோவில் காற்று எதை குறிக்கிறது, எந்த காற்று ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை இடிக்கக்கூடிய தன்மை உடையதாய் இருக்கிறது என்பதை குறித்து இந்த வசனங்கள் மூலமாக, இந்த வீடியோ மூலமாக நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஒரே ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். எபேசியர் எழுதின நிருபம் 4:14. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:14. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூது மஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிப்பட்டு அலைகிறவராயிராமல். மீண்டுமாய் வாசிக்கிறேன். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூது மஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிப்பட்டு அலைகிறவராயிராமல். அப்போ காற்று எதை குறிக்கிறது என்றால், பலவித மனுஷர்களுடைய போதனைகள் அல்லது உபதேசம். இந்த உபதேசங்கள் என்ன செய்யும் என்றால்,
ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த உபதேசமாகிய காற்று அந்த வீட்டின் மீது மோதும்போது என்ன நடக்கும் என்றால் அந்த வீடு இடிந்து விழக்கூடிய தன்மை உடையதாயிருக்கிறது. அல்லது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இடிந்து விழக்கூடியதான ஒரு நிலைக்கு போகக்கூடியதாய் காணப்படுகிறது. கர்த்தநாமம் மகிமைப்படுவதாக. வேத வசனத்தின்படி காற்று பலவிதமான மனுஷருடைய உபதேசங்களை குறிக்கிறதாய் இருக்கிறது. இன்றைக்கும் நாம் பலவிதமான மனுஷருடைய உபதேசங்களை ஈஸியாக கேட்கக்கூடிய தன்மை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். பலவிதமான உபதேசங்கள், பல மனுஷருடைய உபதேசங்களை நாம் கேட்கும் போது என்ன நடக்கும் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நாம் கட்டுகிறதான ஆவிக்குரிய சபை, நாம் கட்டுகிறதான ஆவிக்குரிய வாழ்வு என்னவாகும் என்றால் இடிந்து போகக்கூடிய தன்மை உடையதாய் இருக்கிறது. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான காற்றுகளுக்கு இடம் கொடுக்காமல் தேவனாகிய கர்த்தர் தீர்மானித்து இருக்கிற காற்று நம்முடைய வாழ்க்கையில வீசும் போது தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகி போகாமல் அல்லது பின்மாற்றத்துக்குள்ள போகாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இடிந்து விழாமல் நிற்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வேதத்திலிருந்து ஒரே ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில மனுஷருடைய உபதேசங்கள் அவன் கேட்டபோது அவனுடைய வாழ்க்கை இடிந்து விழுந்தது. இன்னொரு விதத்தில் சொல்வேன் என்றால் அவனுடைய உயிர் அவனை விட்டு பிரிந்தது. அவனுடைய கட்டடம், அவன் கட்டினதான அந்த வீடு அந்த மனுஷன் மீது விழுந்ததை வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 12 மற்றும் 13 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த இடத்துல மூன்று மனிதர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒன்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரோபயாம் குறித்து நாம் வாசிக்கலாம். இரண்டாவது தேவனுடைய மனுஷனாகிய யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷன் குறித்து அந்த இடத்துல வாசிக்கிறோம். மூன்றாவதாக கிழவனான தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்தும் அந்த இடத்துல வாசிக்கிறோம். உங்களுக்கு அந்த இடத்துல நடக்கிற சம்பவத்தை சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். சாலமோன் ராஜாவின் காலத்துக்கு பிறகு அவனுடைய குமாரனுடைய காலத்துல கர்த்தர் இஸ்ரவேலின் கோத்திரங்களில் 10 கோத்திரங்களை எரோபயாம் என்கின்றதான ஒரு மனிதன் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். சோ எரோபயாம் என்ன ஆகிறான் என்றால் இஸ்ரவேலின் 10 கோத்திரங்களுக்கு ராஜாவாக மாறுகிறான். அவனுடைய நாட்களிலே இஸ்ரவேலின் 10 கோத்திரங்கள் இந்த எரோபயாமை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவன் கீழ் ஆட்சி அவர்கள் மீது ஆட்சி அதிகாரத்தை செலுத்தி வருகிறதான நாட்களிலே அவனுக்குள்ள ஒரு பயம் உண்டாகி விடுகிறது. என்ன பயம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு வருஷமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று எருசலேமுக்கு செல்வார்கள். ஆனால் இவர்கள் சாலமோனின் குமாரனாகிய ரெகோபயாம் மீது ஆசை வைத்து அவனை சேவிப்பார்கள், என்னையோ கொன்று போடுவார்கள் என்கின்ற பயம் அவனுக்குள்ள உண்டானதுனாலே அவன் என்ன செய்கிறான் என்றால் பெத்தேலிலும் தானிலும் 2 கன்றுக்குட்டிகளை செய்து வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை அதை வணங்கும்படியாகவும் அதை போற்றும்படியாகவும் ஜனங்களை திசை திருப்பி விடுகிறதை அந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்படி திசை ஜனங்களை திருப்பும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் யூதாவில் இருந்து ஒரு தீர்க்கதரி தேவனுடைய மனுஷனை இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நேராக என்ன செய்கிறார் என்றால் அனுப்புகிறார். அப்ப அந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு யூதாயாவில் இருந்து புறப்பட்டு வந்த தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்த பின்பு என்ன நடக்கிறது என்றால் அந்த ராஜாவுக்கு கோபம் வந்து என்ன நடக்கும் என்றால் அவன் தன்னுடைய கையை இந்த தேவனுடைய மனுஷனுக்கு நேராக என்ன செய்வான், நீட்டுவான். அப்போது அவனுடைய கை நின்று போகும். அப்போது அந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரோபயாம் இந்த தேவனுடைய மனுஷனை நோக்கி நீ எனக்காக ஜபம் பண்ணு என்று சொல்லும் போது இந்த தேவனுடைய மனுஷன் அந்த ராஜாவுக்காக ஜபம் பண்ணும் போது அவனுடைய கை முன்பு போல மீண்டுமாக நல்ல நிலைக்கு வந்துவிடும். அப்போது இவன் என்ன செய்வான் என்றால் இந்த தேவனுடைய மனுஷனாகிய யூதேயாவில் வந்து இருந்து வந்தவனை கூப்பிட்டு நீ வந்து என்னுடைய வீட்டுக்கு வா, என்னுடைய வீட்டுக்கு வந்து இளைப்பாரு என்று இந்த ராஜா இவனை அழைக்கும் போது அதற்கு தேவனுடைய மனுஷன் என்ன உத்தரவு சொன்னான் என்று சொல்லி ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் அந்த 13 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 13 அதிகாரம் 8 வசனம்
தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடு வருவதில்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை தண்ணீர் குடிப்பதும் இல்லை. 9 வசனம், ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்னான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவ யூதேயாவில் இருந்து புறப்பட்டு வந்த தேவனுடைய மனுஷனுக்கு என்ன கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருக்கிறது என்றால், நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அந்த மனுஷனுக்கு உண்டாயிருந்தது, அந்த தேவனுடைய மனுஷனுக்கு உண்டாயிருந்தது. அதாவது நீ வந்து பெத்தேலுக்கு போற, பெத்தேல போய் என்னோட வார்த்தையை சொல்ற, சொன்ன பிறகு நீ அந்த இடத்துல என்ன செய்யாத, அப்பத்தை புசிக்காத, தண்ணீர் குடிக்காத, நீ போன வழியா என்ன செய்யாத, திரும்பாத, வேற வழியா வந்துடு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிருந்தது. எனக்கு அருமையானவர்களே, அப்ப அந்த வார்த்தையை இந்த தேவனுடைய மனுஷன் என்ன செய்கிறான் என்றால் கை கொண்டு வருகிறான். அப்ப அந்த வார்த்தையை கை கொண்டு வரும்போது முதலாவது ஒரு காற்று அந்த வார்த்தைக்கு நேராக வீசுகிறது. யார் மூலம் வீசுகிறது என்றால் இந்த யெரொபெயாம் என்கின்ற ராஜா. அவன் என்ன சொல்லி அழைக்கிறான் என்றால், நீ வந்து என் வீட்டில் வந்து இளைப்பாறிட்டு போ, அதாவது நீ வந்து என் வீட்டில் பெத்தேலில் இருக்கிற என்னோட வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு தண்ணீர் அருந்து விட்டு பிற்பாடு நீ போகலாம் என்று சொல்லி அவன் அழைக்கும் போது முதலாவது வீசியதான அந்த காற்றை அவன் என்ன செய்கிறான் என்றால் தள்ளிவிட்டு நிலைத்து நிற்கிறதை நாம் இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம். ஆனால் இந்த தேவனுடைய மனுஷன் வேறு வழியாய் போகும்போது என்ன நடக்கிறது என்றால், அத்தி மரத்தின் நிழலிலே அவன் என்ன செய்வான், உட்கார்ந்து இளைப்பாறுவான். அப்போது கிழவனான தீர்க்கதரிசி என்கின்றதான அந்த பெத்தேலில் இருந்தவன் புறப்பட்டு வந்து இந்த தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீதான் யூதேயாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷனா என்று கேட்கும்போது அவன் ஆம் என்று சொல்லும்போது, நீ வா என் வீட்டுக்கு வந்துட்டு போகலாம் என்று கிழவனான தீர்க்கதரிசி சொல்லும்போது இந்த தேவனுடைய மனுஷன் மீண்டுமாக, எனக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருக்கிறது, அவருடைய வார்த்தை என்னவென்றால் நான் வந்து பெத்தேலில தண்ணீர் பருகக்கூடாது, நான் வந்து பெத்தேலில உணவு உட்கொள்ளக்கூடாது, நான் வந்து போன வழியாகவே திரும்பக்கூடாது, ஆகவே நான் என்னுடைய தேசத்துக்கு என்னுடைய ஊருக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் போது அந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன தெரியுமா சொல்வான். நீங்க அந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான், அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையை என்னோடு சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான், அவனிடத்தில் பொய் சொன்னான். அப்ப கிழவனான தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி என்கின்ற போர்வையில தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து என்ன சொல்லுகிறான் என்றால், தேவ தூதன் வந்து என்கிட்ட சொன்னான்பா, உன்னை திருப்பி கொண்டு வா என்று சொல்லி தேவ தூதன் என்கிட்ட சொன்னான் என்று சொல்லி இந்த கிழவனான தீர்க்கதரிசி அந்த தேவனுடைய மனுஷனை அழைக்கிறதை இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில இரண்டாவதாக ஒரு காற்று வந்து வீசுகிறது. நாம் வாசித்தோமே எபேசியர் 4 அதிகாரத்துல, மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான வார்த்தைகளில் நாம் விழுந்து விடாதபடிக்கு இருக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த கிழவனான தீர்க்கதரிசி சூதும் வஞ்சிக்கிறதான வார்த்தையை இந்த தேவனுடைய மனுஷன் இடத்தில் சொல்லும்போது இந்த தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகுகிறதை பார்க்கிறோம். என்ன செய்கிறான் என்றால் அந்த கிழவனான தீர்க்கதரிசி கூட மீண்டுமாக அந்த பட்டணத்துக்குள்ள போய் பெத்தேலில போய் தண்ணீர் குடித்து அவன் அப்பம் புசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ உன் பிதாக்களுடைய கல்லறையில சேருவது இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். இவன் திரும்பி போகும்போது என்ன நடக்கும் என்றால், வழியில வந்த சிங்கம் இவனை என்ன செய்யும் என்றால் பீறி போட்டு அந்த சிங்கம் ஒரு பக்கமாய் நின்று விடும், கழுதை ஒரு பக்கமாய் நின்று விடும், இந்த தேவனுடைய மனுஷன் இறந்து போவான். இதை பார்த்ததான அந்த வழியே போன ஜனங்கள் இந்த கிழவனான தீர்க்கதரிசி இருக்கிற பட்டணத்துல வந்து என்ன செய்வார்கள் என்றால் சொல்லுவார்கள், இது மாதிரி ஒருத்தர் செத்து போய் கிடக்கிறானு. அப்போ இந்த கிழவனான தீர்க்கதரிசி அறிந்து கொள்வான், அது வந்து வேற யாருமே இல்லை, யாரு, இந்த தேவனுடைய மனுஷனாகிய
யூதேயாவில் இருந்து வந்தவன் என்று. அப்ப என்ன செய்வான் என்றால் அவன் சேனம் வைத்து போகும்போது 13 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சிங்கம் ஒரு பக்கமாக நிற்கும், கழுதை ஒரு பக்கமாக நிற்கும், அந்த தேவனுடைய மனுஷன் செத்து கிடக்கிறது இன்னொரு பக்கமாக இருக்கும். அந்த சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுதையையும் தின்னலை, அந்த சிங்கம் வந்து அந்த தேவனுடைய மனுஷனுடைய சரீரத்தையும் தின்னலை, சிங்கம் தனியாக நின்றது, அவனை சாகம் மட்டும் அடிச்சிச்சு. அப்போ இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையின் மீது நிற்கும் போது அவனுக்கு விரோதமாக பலவிதமான காற்றுகள் வந்து என்ன செய்கிறது, வீசுகிறது. இந்த யூதேயாவில் இருந்து புறப்பட்டு வந்த தேவனுடைய மனுஷன் அவன் நிலைத்திருக்கிறதான கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒரு காற்று வந்து வீசியது, அந்த காற்றை அவன் தாக்குப்பிடித்து நின்றான். இரண்டாவதாக ஒரு காற்று வீசியது, அவனால் தாக்குப்பிடித்து நிற்க முடியவில்லை. ஏனென்றால் இரண்டாவதாக வீசிய காற்றுல கொஞ்சம் பொய் கலந்திருந்தது, கொஞ்சம் பொய் கலந்திருந்ததான சூது மஞ்சிக்கிறதான வார்த்தைகள் அதுல கலந்திருந்ததுனால இவன் என்ன செய்வான் என்றால் சூது மஞ்சிக்கிறதான வார்த்தையை நம்பி அவன் போவான். பாருங்க, அவன் செத்து போவான், அவனோட வாழ்க்கை பரிதாபமாக முடிகிறதை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் நாம் கேட்ட சத்தியங்களில நாம் நிலைத்து நிற்க முடியாதபடிக்கு பலவிதமான சூது மஞ்சிக்கிறதான காற்றுகள் நம்மை நோக்கி என்ன செய்கிறது, வீசுகிறது. இன்றைக்கு பிசிக்கலா காற்று வீசாட்டாலும் இப்படி உபதேசத்தின் வழியாக காற்று என்ன செய்கிறது என்றால் வீசி நம்மை விழத்தள்ள வேண்டும் என்று என்ன செய்கிறது, விரும்புகிறது. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலக வேண்டும், நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நிலைத்து நிற்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு என்ன செய்கிறது என்றால் பலவிதமான காற்றுக்கள் வந்து வீசுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட காற்றுக்கள் வீசும் போது பலவிதமான உபதேசங்களை நாம் கேள்விப்படும் போது பலவிதமான காற்றுக்களையால் நாம் அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் நமக்கு இருக்கிற தேவனாய கர்த்தர் வெளிப்படுத்தின சின்ன சத்தியத்துல சின்ன வசனத்துல நம் கடைசி மட்டும் நிலைத்து நிற்க தேவனாய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் அப்படி நிலைத்து நிற்கும் போது நம்முடைய முடிவு சந்தோஷமாயிருக்கும், நம்முடைய முடிவு மகிழ்ச்சியாயிருக்கும். நாம் நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க தேவனாய கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது ஒரு இந்த மூன்று மனிதர்களுடைய வாழ்க்கையை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். யெரொபெயாம் ராஜா என்ன தேவனுக்கு விரோதமாக மிகவும் பிரியமில்லாத காரியத்தை செய்தவன். ஏனென்றால் அவன் வந்து ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதுக்கு பலியிட்டு அவன் வந்து உயிரோடு இருக்கிறான். அவனோட வாழ்க்கையில வந்து ஒரு அற்புதம் நடக்கிறது. இந்த கிழவனான தீர்க்கதரிசி வந்து பார்ப்பீர்கள் என்றால் பொய் சொன்னவன், அவன் கூட சாகல, அவன் கூட உயிரோடு இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாகிய யூதேயாவில் இருந்து வந்த ஒரு தேவனுடைய மனுஷன் கொஞ்சம் அப்பம் புசிச்சான், கொஞ்சம் தண்ணீர் குடித்தான் பெத்தேலில், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகினவன், பெரிய ஒன்றும் தப்பு செய்த மாதிரி தெரியல, ஆனால் அவன் வந்து செத்து போனாங்க. அப்போ நான் அறிந்து கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய மனுஷன் என்கின்றதான பட்டம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் எல்லா விதத்திலும் கர்த்தருக்கென்று கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனுக்கு தான் என்ன செய்யப்படுகிறது, தேவனுடைய மனுஷன் என்கிட்டதான அந்த பட்டம் கொடுக்கப்படுகிறது. அந்த மனுஷன் லைட்டா தவறும்போது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அவனுடைய ஓட்டம் என்ன ஆகிறது என்றால் முடிந்து போகிறது. எனக்கு அருமையானவர்களே, நாமும் தேவனுடைய மனுஷனாக ஆகும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மளையும் அவருடைய பிள்ளைகளாக மாற்ற விரும்புகிறார். நாமும் அவருடைய வார்த்தையில கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்போம், கடைசி வரைக்கும் அவர் வெளிப்படுத்தின வசனத்துல நாம் நிலைத்து நிற்போம். அப்போது தேவனாகிய கர்த்தர் நம் மீது பிரியம் வைப்பார், நம்முடைய ஓட்டம் ஜெயமாக இருக்கும். காற்று அடித்தாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம், விழுந்து போக மாட்டோம். அப்படி நாம் விழுந்து போகாமல் இருப்போம் என்றால் அதுவே தேவனுக்கு உகந்ததாயிருக்கும், அல்லது தேவனுக்கு பிரியமாயிருக்கும் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். நான் ஒன்னே ஒன்று சொல்வேன், இன்றைக்கு பலவிதமான காற்றுங்கள் நான் சொல்வேன் நம்ம கைப்பிடிக்குள்ளே இருக்கிறது. மொபைல் மூலமாக அநேக உபதேசங்களை நாம் என்ன செய்கிறோம், அறிந்து கொள்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை நாம் எப்படி விழாமல் இருக்கலாம் என்று நான் சொல்வேன். ஆனால் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்வேன் என்றால், ஏதாவது ஒரு காற்று நம்முடைய வாழ்க்கையில் வந்து வீசும்போது ஃபஸ்ட்டு வந்து நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும், சார்ந்து கொள்ள வேண்டும்.
அவரை சார்ந்து கொள்ளும் போது நாம் என்ன செய்ய மாட்டோம், விழுந்து போக மாட்டோம். பாருங்க, ஒரு கட்டடம் நிலைத்து உயரமான கட்டடம் இருக்கும் என்றால் அதுக்கு விரோதமாக காற்று வரும் என்றால் அந்த கட்டடம் அந்த ஃபவுண்டேஷனோட எவ்வளோ ஸ்ட்ராங்காக இணைக்கப்பட்டு இருக்குதோ அப்போ என்ன செய்யாதுன்னா அந்த கட்டடம் வந்து விழுந்து போகாது. அதே போல தான் நாம் காற்று அடிக்கும்போது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்வோம் என்றால் நாம் என்ன செய்ய மாட்டோம், விழுந்து போக மாட்டோம். நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் போது 32:1-2 வாசிக்கும் போது ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தரை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும். அப்போ காற்றுக்கு ஒதுக்காக யார் இருக்கிறார் என்றார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நான் யோசிப்பேன், இந்த தேவனுடைய மனுஷனாகிய யூதேயாவில் இருந்து வந்தவன் இந்த கிழவனான தீர்க்கதரிசி சொல்லும்போது அவன் ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த கிழவனான தீர்க்கதரிசி இப்படி சொல்றாரு, இவர் சொல்றது உண்மைதானா என்று சொல்லி அவன் ஆண்டவர் கிட்ட கேட்டிருப்பான் என்றால், ஆண்டவரை சார்ந்திருப்பான் என்றால், நான் நிச்சயமாக சொல்வேன் அவனுடைய வாழ்க்கை முடிவு பெற்றிருக்காது. அவன் இன்னும் நல்ல ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்திருக்க முடியும். அப்போ அவனுடைய வாழ்க்கையில கள்ள உபதேசமாகிய அல்லது பலவிதமான மனுஷ உபதேசங்கள் வீசும் போது அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் போனதினால நாம் பார்க்கிறோம், அவன் விழுந்து போனதே அவனுடைய ஊழியமே முடிவு பெறுகிறதை அந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக நாம் எப்படி நிலைத்து நிற்க முடியும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில குழந்தைகளாய் இருக்கக்கூடாது. நாம் வாசிக்க கேட்ட அந்த எபேசியர் 4:14 சொல்லப்பட்டிருக்கு, இனி நாம் குழந்தைகளாய் இராமல். அப்போ ஏன் குழந்தைகளாய் இருக்கக்கூடாதுன்னா, பலவிதமான காற்றுகள் வந்து வீசும்போது குழந்தைகள் அல்லது உபதேசத்துல இப்பதான் ரட்சிக்கப்பட்டவங்க, இப்பதான் வசனத்தை அறிந்து கொள்கிறவங்க, வசனம் நல்ல பழக்கம் இல்லாதவங்க, வசனத்தை அறியாதவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த பலவிதமான மனுஷ உபதேசங்களை கேட்டு அவங்க என்ன செய்வாங்க, விழுந்து போவாங்க. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 14:14 எபேசியரில் அவர் இவ்வாறு சொல்லுகிறார், நாம் இனி குழந்தைகளாய் இராமல். அப்போ நம்ம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா வளர்ந்துட்டா, நல்ல வசனத்துல வளர்ந்துட்டா, பலவிதமான காற்றுகள் வீசினாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம், விழமாட்டோம். மூன்றாவதாக நான் சொல்லுவேன், நீங்க அந்த அப்போஸ்தல ஆகிய பவுல் எபேசியருக்கு எழுதின 4:13 நீங்க 13 வாசிப்பீர்கள் என்றால், 5 ஊழியர்களை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள், தீர்க்க தரிசிகள், போதகர்கள், இவர்கள் எல்லாரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்போ இவங்க ஏன் கொடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்றால், நாம் பலவிதமான உபதேசங்களால் என்ன செய்யக்கூடாது, விழுந்து போகக்கூடாது என்பதற்காக தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்போ யார், எந்த மனுஷன் விழுந்து போக மாட்டான் என்றால், எந்த மனுஷன் ஒரு ஊழியக்காரரை தெரிந்து கொண்டு அவரிடத்திலே நின்று அவரிடத்துல வசனத்தை கேட்டு அவருக்குள்ள அவர் சொல்லுகிற காரியங்களை அவன் நிலைத்து நிற்பான் என்றால், அவன் பலவிதமான உபதேசங்களினால அவன் என்ன செய்ய மாட்டான், விழுந்து போக மாட்டான். இன்றைக்கு நான் இதை கேட்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க கூட ஒரு அப்போஸ்தலரை தெரிந்து கொள்ளலாம், அல்லது ஒரு ஊழியக்காரர்களை தெரிந்து கொள்ளலாம், ஒரு பாஸ்டரை தெரிந்து கொள்ளலாம், ஒரு சுவிசேஷகரை தெரிந்து கொள்ளலாம். அவங்கள தெரிந்து கொண்டு அவங்க சொல்லுகிறதான காரியங்களை நீங்கள் கேட்டு நடப்பீர்கள் என்றால் நீங்க விழுந்து போக மாட்டீங்க. ஏதாவது நூதனமான உபதேசத்தை நீங்கள் கேள்விப்படும் போது உங்களுடைய சந்தேகங்களை அந்த தீர்க்கதரிசியின் இடத்திலோ, நீங்க சார்ந்திருக்கிற அந்த பாஸ்டர் இடத்திலோ, அப்போஸ்தலர் இடத்திலோ நீங்கள் கேட்டு என்ன செய்யலாம், தெளிவு பெற்றுக்கொள்ளும் போது நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, விழுந்து போக மாட்டீங்க என்கின்றதான காரியத்தை இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹவு டு ஸ்டாண்ட் ஃபார்ம், எப்படி விழுந்து போகாமல் காற்றுக்கு நிற்பது என்றால், காற்று வீசும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்க. காற்று வீசும்போது அதன் முன்பதாகவே நீங்க அவசனத்துல நன்றாக வளர்ந்து விடுங்க. மூன்றாவது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களை எப்போதும் சார்ந்து கொள்ளுங்க. அவங்க சொல்லுகிற வசனத்துக்கு நீங்க கீழ்படுங்க. இப்படி நீங்க செய்கிறவர்களாய் இருக்கும் போது நீங்க விழுந்து போக மாட்டீங்க. காற்று வீசினாலும் நீங்க நிலைத்து நிற்பீங்க. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பலவிதமான காற்றுக்கள் இந்த கடைசி காலத்துல வீசினாலும் நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்து நிற்கத்தக்கதான கிருபைகளை
தேவனாய கர்த்தர் உங்களுக்கு தருவாராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.